இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா காலிஃப்ளவர் கிரேவி. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஸோ தட் எங்களோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வாட்ச் பண்ணலாம். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். காலிஃப்ளவர் ஒரு கப், கடுகு சீரகம் தேவையான அளவு, தக்காளி ஒரு கப், வெங்காயம் ஒரு கப், பச்சை பட்டாணி சின்னதாக ஒரு கப் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை தேவையான அளவு, கொஞ்சம் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் மூணையுமே ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். கடாயை வச்சுக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு முதல்ல போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் போடுங்க. எப்பவுமே நான் சொல்றது தான், சீரகம் வந்து கருகிடும், அதனால கூடவே வெங்காயம் ஒரு கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், கூடவே கருவேப்பில போட்டுக்கலாம். நான் வந்து பழுத்த மிளகாய் தான் எங்கிட்ட இருந்தது, ஸோ நீங்க வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நல்லா இந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி 1 கப் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அதனால சீக்கிரமா உங்களுக்கு வந்து வதங்கிடும். ஸோ உப்பு நான் வந்து ஆட் பண்ணி இப்போ நான் சாட்டே பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்தால் தனியாத்தூள் வந்து நம்ம 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும், அது ஒரு ஃப்ளேவருக்காக தான், அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அது பவுடர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கருகிடும், அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். அந்த பச்சை வாசம் போயிட்டதுக்கப்புறமா பட்டாணி ஆட் பண்ணுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. காலிஃப்ளவர் நான் எப்படி எடுத்தேன்னு சொல்லிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுடுங்க. அதில் 1-2 நிமிஷம் காலிஃப்ளவரை போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டுட்டு உடனே நீங்கள் எடுத்துருங்க. 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். ஸோ அதில் இருக்க சின்ன சின்ன பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து அதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் காலிஃப்ளவர் 1 கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் காலிஃப்ளவரை நான் அப்படியே அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து ட்ரையாக இருக்கு. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வந்து ரைஸ்க்காக தான் செஞ்சேன். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் ஆட் பண்ண போகிறேன். 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த காய் எல்லாமே கொதிச்சு வர்றதுக்காண்டி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். 5 to 10 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் மூடி வைக்கலாம். அப்போ தான் நல்லா அது வந்து குக் ஆகும்.
இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். சிம்மில் வச்சுட்டு நான் 10 minutes கழிஞ்சு ஓப்பன் பண்ணேன். இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. இன்னும் உங்களுக்கு திக் கிரேவியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம், அந்த தண்ணிலாம் வற்றிடும். இப்போ வந்து நான் 1 tablespoon அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் வந்து எப்போவுமே டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லதும் கூட. ஸோ ஃபைனலாக தான் எப்போவுமே பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணணும். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறதுனா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கரம் மசாலாவும் நீங்கள் ஃபைனலாக போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் சரி ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கிளறு கிளறிடுங்க. அவ்வளோதான், டிஷ் ரெடி. இப்போ நம்ம ஃபைனலாக எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ரைஸோட நான் இன்னைக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ரைஸோடு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் எப்படி இருக்குது, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களா என்னென்னு. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் எங்கள் வீடியோஸை நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.